பாடநலத்தை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே வந்து கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றாரு அதை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதினது நிறைய எழுதியிருக்காரு பாருங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பழைய திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால் எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். என்னன்னா ஒன்று ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகிடுவார், டைரக்டர் நடிகர் ஆகிடுவார். அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பித்தார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார். பெண்கள் இடையில செக்ஸை பார்ப்பாங்க, இவரை எக்ஸை பார்த்துருக்காரு. எவ்வளோ புதுமையான பார்வை பாருங்கள். ஐட்ட சாங்க ஒரு சாந்தா கொடுத்து அதுக்கு காத மியூசிக்கிட்ட டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா அனும ராசா. மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஆமாம், நீ இருக்கில்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதான். வீட்டில் எல்லாம் கேட்டாங்களா? இல்லை கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா, அதனால் கேட்டேன். முதல் அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா? நன்றிகள், ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி, ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து, நான் நிறைய ஈகோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது. மீடியா நம்முடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஏன் கவிஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழ் ஆசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழாசிரியர் வந்து எங்களுக்கு பாடநலத்தை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே வந்து கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றாரு அதை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதினது நிறைய எழுதியிருக்காரு, ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தர்றது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தாரு. அவருக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் பத்தாது, அந்தளவுக்கு ஒரு இளமை. அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ரிட்டையர் ஆகிட்டுங்க பாருங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பழைய திருப்பி 25 வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால் எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்தையெல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அது அடுத்தடுத்ததில் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு அருமையான மனிதர், வள்ளலார் வழியில் வரக்கூடிய ஒரு மனிதர். அவரு அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு இயக்குநருக்கு படம் கிடைக்கிறது பெரிய விஷயம், அப்படி கிடச்சி ரொம்ப டிரைவராக இருந்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் டிரைவராக இருந்து இப்போது ஒரு அசனேட்டராக மாறி அப்புறம் அசோசியேட்டாக மாறி ரொம்ப போராடி இந்த படத்தை வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு அப்படி ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்த எங்கள் தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்களில் எத்தனையோ விதமான தயாரிப்பாளர் இருக்காங்க. இங்கே இருக்கிற ஊட நண்பர்களே தெரியும், சில பேர் காசு வரும் காசு வராது, ஆனால் எங்கள் தயாரிப்பாளரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பெண்டிங் கிடையாது. ஷூட்டிங் முடியும்போது எல்லோரும் பேமெண்ட் வாங்கி அவங்க வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே ஒரு ரூபா கெடுதல் கிடையாது. சாப்பாடு 3 வேளை சிறப்பாக போட்டார், தங்குற இடத்த சிறப்பாக கொடுத்தாரு, யாருக்கு எந்த வஞ்சனையுமே வைக்கலை. அப்படி ஒரு ப்ரொடியூசர், அவர் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படம் எடுக்கணும். எங்கள் முருகன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் கஷ்ட உதவிக்குநர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய வசதியை கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே வேலை. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல, லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம், ஏன்னா நான் த்ரூ அவுட் ஆர் ட்ராவல் ஆயிருக்கேன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு, ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம்,
ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க. என்னன்னா, ஒன்று ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகிடுவார், டைரக்டர் நடிகர் ஆகிடுவார். இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலாக என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்றதுலேருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்று டெக்னிக்கலாக இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்ணுறாரு. இன்னொன்று, முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பித்தார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார். உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்குது. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலையும் அதை குதர்க்கமாக யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்குது. அதை தவிர படத்தில் எங்க கூட நடித்த பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு, அண்ட் அவர் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி, ஒரு நொடியும் சரி, சைமில்டேனியஸாக ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதி இளமாறன் கேரக்டர் இந்த படத்தில் மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னென்னா லைட் அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக. ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக, லெட் பி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமரா சிவியாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங், இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்லேருந்து இதில் மியூசிக் RR-லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனால் ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் அவரோட டெடிக்கேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்குமே மரியாதை இருக்குது, அது நிச்சயமாக ஒரு காலத்தில் அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நொடிக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி. இங்கே எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்திருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை, முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டரு, இப்போ அவரும் முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், இப்போ அவரும் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எல்லி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு, அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டு வரேன், வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்க பார்த்தா, நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சேர்ந்து நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு, திரையுலகிலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குனர்களுக்கு தான். சின்ன சூழ்ச்சி வந்து நடக்குது, இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க அப்படியே, அந்த சூழ்ச்சியெல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரணுஷ்பா சார், அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கமொழி சார், மகாராஜாவுக்கு மேலே ஒரு படம் பண்ணணும். பார்க் ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அருமை, எல்லாம் போட்டு பேசிட்டாங்க. பாடலுக்கு முன்னிலே அமரா மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். மூணு பாட்டு மூணு விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார், நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம்,
சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க, அவன் கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு அந்த ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும் நான் நடிப்பை பார்த்தேன், நீங்கள் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகாக இருக்கு, அவங்கள ரசிச்சிருக்காரு அவர். நான் என்ன சரியா அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும் பியா. கதாநாயகி இருக்குது, கண்ணெடுத்த அழகி இருக்குது, அதெல்லாம் கண்ணில் படலை. கதாநாயகன் அம்மா, சரி ஓகே. வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை, எங்கள் தலைவிட்டு இருக்கு, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா மன்மோகன் ராசா, பின்னிட்ட ராசா, ஹாய் எல்லாரும். அந்த பெருமாள் இயக்குனர் வந்து பாடலாசில் வந்து பெண்கள் இடையில செக்ஸாக பார்ப்பாங்க, இவரை எக்ஸாக பார்த்துருக்காரு. எவ்வளோ புதுமையான பார்வை பாருங்க, செக்ஸாக பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸாக பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேலே போகிறார், அது விளக்கம் வேற, ஒய் அடி மேலே போதான். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்லை, அவர் இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை இணைச்சி பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சார் இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு ட்யூன் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ஏஆர்எஸ் சார் இருக்கட்டும், ஏஆர் ரகுமானா இருக்கட்டும், ஏஆர் ரகுமான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தார், அதுக்கு ட்யூன் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்ஆர் கொடுத்து அதுக்கு ட்யூன் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு கதை மியூசிக்கிட்ட டீன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா அன்பு ராசா. அப்புறம் இங்கே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கிட்டது விஷயம், நம்ம இயக்குனர் முருகன்கிட்ட இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கசிலிருக்கேன். மூச்சு பிடிக்க நடித்து, வில்லன் மாதிரி நடித்து, ஹீரோ 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 மாதிரி நடித்து, காமெடியன் மாதிரி நடித்து, எல்லாம் நடித்து நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் ரெண்டே லைன், ஃபஸ்ட் ஹாஃபு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃபு நெஞ்சு வலிக்கும், கதை ஓகே. எப்படியாது நாங்கள் ரெண்டு மணி நேரம் கதை சொல்லி கூட ரெண்டு நாள் டைம் கொடுங்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே ஒரு நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அதை சரி பண்ணிடுவோம், ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம், ஃபஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும், முடிஞ்சு. அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சிரு வந்து ஓகேன்னு கருவாங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்கள் மூச்சு முட்டி காசு வேண்டியிருக்கு. அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலைவர் உதயகுமார் சாரும் நீங்கள் சூப்பர் ரசித்து அப்படியே அப்படிலாம் பண்ணாதீயே. என்னது என்ன பாட்டுது, முத்துமணி மாலை ரசி ரசி எடுத்துப்பார். நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங்க எடுக்க, அப்போ தான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி ரசித்து கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி ஆனால் கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்க, எல்லோரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சார்க்கு ஒற்றுமை, அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான், அண்ணாமலரை வேண்டிக்கிட்டால் நினச்சது நடக்கும். நானும் அண்ணாமலரை வேண்டிக்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா தாரதி, தாரதி பாரதிக்கு போல இங்கே தாரதி, ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்ல குழுக்குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் சினிமா இருப்பாங்க, ஒரு பக்கம் ஜோதிகா குழுக்குழுன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுக்குழுன்னு இருப்பாங்க, வந்து புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் குழுக்குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ இப்போ வர எல்லா ஹீரோமே ரொம்ப சினிமா பத்து நாள் பட்டி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா வந்து இதில்
பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழு குழுன்னு என்ன முழு முழுன்னு அப்படிதாங்க ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டைரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளும் காஞ்சி போடுறாங்க அங்கே, அங்கேயும் ஹீரோன் காஞ்சி போடுச்சுக்கல என்னங்க ரசிக்கிறது அது அது பா. ஆமாம் அது அவர் தான் அதான் சொல்லல அவங்க எண்ணத்துக்கு தான் வார்த்தை வருங்க. எங்கள் தலைவர் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமாம் ரொம்ப சுதா அழகாக இருக்கீங்க. அப்போ உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன், குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதை பிடிப்பானது தான் அழகு, இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள், கதாநாயகி கன்னடத்து பையங்களையும் அழகாக பேசினாங்க. நான் உண்மையிலேயே மேடையை பேசினது இல்லையே, ரொம்ப அழகாக பேசினது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதை தான் ரசிப்போம். நமக்கு செந்தமிழில் பேசி கற்றுங்களா யாங்கி ரசிக்க மாட்டாங்கம்லாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பைங்கிலையும் பட்டம் கொடுத்து ரசித்தாளுக்கு நாங்கள். வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கிலி தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி மலையாளத்தில் வந்தாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவே இருக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெட்டிடையாக வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போது அடுத்த சொல்லிடுவோம். மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். அதான் நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏன் அரசியல் இழுக்கிற நடிகன்னு சொல்லிட்டு போ. இப்போதான் உங்க ஹீரோ சொன்னார் விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அப்படி. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காத. அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெத்து வெதும்பி சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை ஒரு பயந்தான் அவனுங்க, அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ நம்மளை கூட மாட்டார் அந்த டென்ஷன். கவலைப்படாத, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல, ஆனால் இதில் எப்படி அத்தனை அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால்? இதெல்லாம் விவரமாக பண்ணுறீங்கப்பா. இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில், அப்போவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்க. நீ என் கூட இருந்த அசிஸ்டண்ட்டுக்கு மோசமான பயலுக்கு சார் வேணாம் சார், அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டானு, என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு இவனு ஒருத்தன் தான் ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்டானே. அதில் தப்பிச்சு வந்தது பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ் அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா. நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய் நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா. எம்ஜிஆரே 42 வயசில் தான் ஹீரோ ஆனார். பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களாக இருக்கிறாங்க, என்னை ஏண்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தார். அவன் டென்ஷன் ஆகிட்டான், சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். பாரு இவர் பண்ணார் அந்த வேலையெல்லாம், எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓ தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம். நான் பேரரசு, பேரரசு வேணா எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம். ஆமாம் நீ இருக்கு இல்லைப்பா, எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவேன் எங்களுக்கு தெரியாதான். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ளசண்ட்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதில் 1 சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசுனா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில்லப் பண்ணிக்கங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யார் டைரக்டரு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது.
கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்த ஆள் இவர் தான். ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி. கிரிவலன்னு டைட்டில் வச்சுருக்கலாம், ம் பார்க்குன்னு டைட்டில் வச்சுருக்க. நிச்சயமாக இந்த பார்க்கு நிச்சயமாக நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது. ஒரு ஒரு படம் இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி. எங்கே பாப்பா நீ எசரேனும் நீமா லீமாரே சூப்பர் ஐந்தரேனும் அர்த்த நான் நீ அர்த்த ஆகல இல்லை கொத்த ஆகல இல்லை தனக்கு தெரிந்த தமிழ்ல அழகா பயம் இல்லாம எங்களை தமிழ் பேசி யாராலும் கொல்ல முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் பேசுகிற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது, கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால் அது வேண்டாம், அடுத்த கட்டம் அரசியலுக்கு திருப்பி போயிடுவோம். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்தில் இந்த அமைச்சராக நடித்தேன் பார்த்தீங்களா, கருடனில் தெரியாதனமாக அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. இதுதான் சமயம்னு இன்னொரு டைரக்டர் எங்கள் சங்கத்தோட துணைத் தலைவர் இணைச் செயலாளர் அவர் கூப்பிட்டு என்னை சிஎம் ஆக்கிட்டார். ஏய் போன படம் தான்ல மினிஸ்டர், அடுத்த படத்துலேயே சிஎம்மா. ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரியுமா, ஒருத்தர் மினிஸ்டராகவோ இதாவோ நடித்தா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையாக போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதை மாற்றுங்க, நீங்கள் எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும், இவருடைய வரிகள், இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்லேருந்தே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எழுத முடியாது. இவர் பயங்கரமான ஆளாக இருக்கார், அப்படியும் எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பித்து இதில் வந்து நீ நடந்த இந்த ஃபஸ்ட்டு பல்லவி ஃபஸ்ட் லைனே நல்லா தான், மண்ணெல்லாம் பொண்ணாகும் மாத்தவர்மா, நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும் பாருங்க, முட்டா இப்போவே எழுதிடுவோம். ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுட்ருக்காங்க என்ன வேணால், கொஞ்ச நாளில் நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிட்றாங்க. சுச்சுவேஷன் சொல்லு பண்ணா ஐட்டம் சாங் சார், நேற்று தான்ப்பா ஒன்று எழுதுனேன், திருப்பி அதே மேட்ரு எப்படி தான் எழுதுறது. ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில்ல, அவங்க கொலை கொலையா மந்திரிக்காவா, இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க. நல்ல விஷயம், தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்றைக்கி. ஏன்னா முதல்ல அன்பு செல்வன் வேறு அது சத்தம் போட்டு சொல்லிவிட்டார், 400 கோடியில் எல்லாம் படம் எடுக்கு, என்னங்க ஐயா பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும், வேறு எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்றைக்கி திரைக்கதை தான், இன்றைக்கி இல்லை என்றைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான் இருக்குது. அதனால்
ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலும் அவர் வேலை செய்ய தான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டார். கரெக்டாக 10 வாரத்தை இப்படி எண்ணி பேசினியா, விவரமான இல்லையா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் இது சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டுருக்க, ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுலேருந்து நெளியறிய. ஆமாம், மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்தில் எவரும் உட்காந்து வைக்க மாட்டாங்க. எங்கேயும் ஸ்கூட்டரில் கூட பின்னாடி உட்காந்து வச்சிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும் போல். ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகாக இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி. இல்லை சும்மா சொல்கிறேன், ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் எதுவும் எழுதுனேன், என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சிட்டே இருப்பாங்க. அது என் தம்பிகை என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோடு வரணும். இது நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த பார்க்கோட கதையை வந்து அழகாக கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டாப்புல ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனாக சொல்கிறானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதல்கள் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன கொடுமை நடக்குது தெரியுமே அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானாக கெஸ் பண்ணுற கதையை நீ சொல்லது. அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுங்க என்னென்ன பண்ணுறாங்க இவங்க பேயாக வந்து அப்படின்றது தான் கதையாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஓகே, அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஓகே. நீ ஏதோ வித்தியாசமாக சொல். அதை மிகச்சிறப்பாக இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லரில் பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துக்கிட்டு அதை அழகாக பண்ணுறதுக்காக மெனக்கெட்டிருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையாக அப்புறம்தான் ஏண்டா பாராட்டினார்னா தம்பியை போட்டோ அடிச்சிட்டார். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பிடுற வேலையிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமாக படம் பண்ணியிருக்கார். ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேறு மாதிரி திங்க் பண்ண விடலை படத்தை தவிர. ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சார் ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த 400 கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலேயே கிடையாது. நாங்கள் இல்லை இல்லை மாற்றுவோம்ன்றது இல்லை சார், மாறுவது வந்து இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்போ நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம 2 கோடியில் படம் எடுத்தோம், 1.5 கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளோதான். அப்போ இருந்த காலகட்டம் அது. அது அப்போ அது பெரிய பட்ஜெட்டுன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில் சுகமாகவும் இந்த பிரசவம் இருக்குது பாருங்கள், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும், சிசேரியனாகவும் இருக்கும், அப்புறம் பேபி சர்வைவ்டு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும், சிலது மதர் டெட்டு லே
பேபி சர்வைவ்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதில் அவ்வளவு கொடுமைகள் இருக்குது. அந்த கொடுமைகளெல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாகிடுது, சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள், புதிதாக படம் சொன்னும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு மூணு மணி நேரமாவது அந்த சேரில் உட்கார்றது கஷ்டம்தான். ஆனால் எங்கள் பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டர். அவங்க காலையில் ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்கள். அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என்ன என் பிரதர்ஸு வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளோ 40 நாளோ பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையாக சினிமா எடுக்க வரும்போதோ, சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்குது பாருங்க. சொன்னார் அவர், ஏதோ கடையில் வேலை செஞ்சார், ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். இயக்குனராக அவர் டிரைவராக இருந்தார், லாரன்ஸுக்கிட்ட டிரைவர். அவராவது டிரைவராக இருந்தார், நம்ம அதை விட கேவலமாக இருந்தோம். தங்கிறக்கே ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குநர்கள் தான் நாங்கள்லாம். அதனால் கஷ்டப்படுறதுன்றது வந்து இது வந்து அடித்தளம் மாதிரி, நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து. அந்த கஷ்டத்துலேருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிஞ்சது. ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து வெற்றி படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதைவிட பலம் இந்த படத்தில் அழகான நடிகர்கள். எனக்கு கேட்டால் நான் பார்த்தேன், எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன். அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோவுக்கா? எனக்கு அம்மாவை நடிக்கிறாங்க. உங்களுக்கா? ஹீரோயினுக்க? ஆ, இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க. எங்கே அவங்க? ஜெயந்தி மேடம். ஓ சூப்பர். நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க, ஆமாம், ரஞ்சனா நாச்சார். ஐயோ, எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்கே. அதான் அவர் சொல்லிட்டார், செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு, ரொம்ப அழகான ஃபேஸு. இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் வந்து இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், இது பிரபாகர், இவெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள், அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டரு. நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாட்டியிருந்தேன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனாக இருந்தது. என் தம்பி எவ்வளோ அழகு, அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்போ வந்து ரொம்ப தெனாவெட்டில் உட்கார்ந்துட்டுருக்குறேன். என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளை எல்லாம் பற்றி எதை தப்பு தப்பாக பேச போகிறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். தம்பிக்கான வாழ்த்துக்களை சொல்லி கடைசியாக இந்த பார்க் படத்தோட இசையமைப்பாளரை பற்றி சொல்லன்னா அது நல்லா இருக்காது. தம்பி, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இசையை தரமாக செய்திருக்கிறது. எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக பிஜிஎம் ஆகட்டும். ஒரு பாடல் சிறந்த பாடலாக இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும், ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பாக மேட்ச் ஆகுது. இது யதார்த்தமான பாடல்கள். ஒரு காலத்தில் இந்த ரெண்டு பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ வர்ற படங்கள்லாம் அப்படி தான், டம்மால் டும்மில் வர்றான் வர்றான் வர்றான்னு போகிறான்னு போயிடும் என்ன. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்தில் ஒரு 4 3 மரவாத நின்னடா நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் ஃபோன் செல்ஃபோனில் வந்துட்டுருக்கு. நம்மளை சுற்றி இந்த தொல்லைகள், நம்ம எழுதின பாட்டே வந்துட்டுருக்கும் பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா?
அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான். நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா. உணர்வு இல்லாத இசை, செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சே செஞ்சிடாதீங்க. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இளையராஜா அவர்களாகட்டும், அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கேவிஎம் அவர்கள், அந்த பண்டைய பழைய பாட்டில் எடுத்தீங்கன்னா என்ன ஃபீல் அது. அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்குது நிறையா. இன்றைக்கி வர்றதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள், சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவுக்கு ஜவுக்குன்னு இழுப்பானுங்க, அதோட கட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அதனால் ஒரு மனித உணர்வுகளுக்குண்டான இசையை அது கொடுத்தாதான் வந்து அதில் வரிகள் வந்து அழகாக விழும். ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும். அதனால் தப்பிட்டீங்க கவிஞரே, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்கள் தப்புனீங்க. ஆனால் புகுந்து விளையாடிட்டீங்க. வீட்டில் எல்லாம் கேட்டாங்களா? இல்லை கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா, அதனால் கேட்டேன். முதல் அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா? இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்துருக்கார் பாருங்க. அப்புறம் அந்த ஐட்டத்தை யார் செலக்ட் பண்ணாங்க? அது டைரக்டரா ப்ரொடியூசர்? காலங்காத்தால் 5 மணிலேருந்து இதுதான் வேலையா உங்களுக்கு? ஆக மிக சிறப்பாக ஒத்துமையாக எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குநருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.